ஓகே டன். இப்போ நான் பார்க்க போகிறது ரெக்டாங்கிள் டூல்ஸ். ஓகேங்களா, ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ரெக்டாங்கிள் டூல், அது ஷார்ட்கட் சைடில் எப்பவுமே கொடுத்துருப்பாங்க, எஃப்சிஸும் கொடுத்துருக்காங்க. அந்த ஷார்ட்கட் அங்கே போய் கிளிக் பண்ணால் அந்த டூல்ஸோட நேம் ஆட்டோமேட்டிக் நம்மளுக்கு வரும். ஃபஸ்ட்டு ஒரு கிளிக் அண்ட் ட்ராக். ஓகேங்களா, இப்போ ஒரு பாக்ஸ் போட்டோம், இது எப்படி கலர் போனால் உங்களுக்கு தெரியும். கலர் பேலட்டில் வச்சு லெஃப்ட் கிளிக் பண்ணால் இன்ஃபில்லு, ரைட் கிளிக் பண்ணால் அவுட்லைன் ஃபில்லு. ஓகேங்களா டன். ஒவ்வொரு டூல்ஸுக்கு ஏற்ற மாதிரி அங்கே ஒரு ப்ராப்பர்ட்டி பாக் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த நம்ம பாக்ஸ் போட்டிருக்கோம், அதனுடைய ப்ராப்பர்ட்டியும் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இந்த வித்தின் அக்யூரேட்டாக போடுறேன், எனக்கு வந்து ஹைட் ஒரு 80 சென்டிமீட்டர் வித் 100 சென்டிமீட்டர் வேணும் அப்படின்னாக்கா நம்ம அலைன்மெண்ட் எங்கே பண்ணணும்னா இங்கே கொடுத்துருப்பாங்க. சாரி, இங்கே கொடுத்துருக்காங்க, தெரியுதுங்களா, இது வித்து இது ஹைட்டு. ஓகேங்களா, இது எக்ஸசைஸ் ஆஃப் ரியாக்ஷன், இந்த பக்கம் மூவ் ஆகணும் அதுக்காக கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அக்கில் இந்த இந்த ரூலை பார்த்து இன்ஜெஸ்டில் இருக்குது, இப்போ இன்ச்சில் தான் கொடுத்தாகணும். எனக்கு வந்து ஒரு வித்து வந்து ஒரு 5 இன்ச்சு, ஹைட் ஒரு 7 இன்ச்சு வேணும் வச்சுக்கோங்க. கொடுத்து நான் என்ட்ரு பண்ணுறேன், இங்கே அப்ளை ஆகிடும் அது மாதிரி. ஓகேங்களா, ஸோ அதுக்கு தான் அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் ஆகும். அண்ட் தென் இப்போ நான் அன்டூ பண்ணுறேன். இது வந்து அந்த 4 கார்னரோட வித் கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து இப்போ இந்த கார்னர் மாறணும் வச்சுக்கோங்க, ஒவ்வொரு மூலைக்கும் ஒரு கார்னர் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கார்னர் கொஞ்சம் பெண்ட் ஆகணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்களை போய் அந்த மொழியில் வச்சுட்டு எனக்கு ஒரு 50% வேணும், 50 கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணினாக்கா போத் எல்லா காரணமே உங்களுக்கு வந்து 50% கவ் ஆகிடும். ஓகேங்களா, எனக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு காரணம் மட்டும்தான் ஆகணும், ஒரு மூலம் மட்டும்தான் ஆகணும்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணால் இப்போ அண்டு பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், இந்த லாக் கொடுத்துருப்பாங்க சைடில், அந்த ரவுண்ட் லாக் டுகெதர், அந்த லாக் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு எனக்கு இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு 80 சென்டிமீட்டர்ஸ் வேணும், நான் அந்த 1 சென்டிமீட்டர் தான் மாறும். என்ட்ரு பண்ணால் இந்த ஒரு இது மட்டும்தான் மாறும், இந்த ஆங்கிள் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து மாறும். இப்போ இது மாறணும்னு வச்சுக்கோங்க, இதை மாற்றிக்கலாம் ஒரு 85. ஓகேங்களா, ஸோ ஃபெஸ்டிவாக நம்ம கார்னர்ஸ் மாற்றிக்கலாம், புரியுதுங்களா. ஸோ இதே இப்போது எனக்கு வந்து இந்த கார்னர் வந்து இந்த பக்கம் போகணும், இந்த கார் இந்த பக்கம் போகணும், இந்த இங்கே இந்த பட்டன் கொடுத்துருப்பாங்க, ஸ்விட்ச் பண்ணிக்கலாம் ஆட்டோமேட்டிக்காக, தெரியுங்களா, ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். இதை அப்படியே அப் அண்ட் டவுனாக மாற்றிக்கலாம். ஸோ இது அக்லி விஜெட் இப்போ சிம்பிள் பார்த்துருப்பீங்க, அது இது மாதிரி தான் நினைக்கிறேன். ஓகேங்களா, இப்படி பண்ணிக்கலாம் ஸ்டார் விஜய். இப்போது கொஞ்சம் தப்பாக வேணால் மாற்றிக்கலாம், இப்போ அந்த கார்னர் பாயிண்ட்டில் வச்சு அதை டர்ன் பண்ணிக்கலாம். திரும்ப நம்ம வேணாலும் மாற்றிக்கலாம் ஒரு எனக்கு ஒரு 80, இங்கே ஒரு 80. ஓ சாரி, அந்த அளவு கொடுத்து பாருங்க, உங்களுக்கே தெரியும் 125. ஓகேங்களா, இப்போ இந்த மாதிரி போட்டு இதுக்குள்ளே ஸ்டார் விஜய்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா, இதில் முடிச்சு நான் லோகோஸ் தனியாக ஒரு கிளாஸ் எடுக்கிறேன், அந்த கிளாஸ் நம்ம லோகோஸ் பற்றி பார்ப்போம். ஓகேங்களா சடன். அதே மாதிரி பார்த்தோன்னாக்கா இது வந்து 3-point ரெக்டாங்கிள் டூல். இப்போ இந்த ரெக்டாங்கிள் போடுறது நெக்ஸ்ட் நம்ம ரெக்டாங்கிள் போட்டுடுறோம். இது எப்படி அப்படின்னா, அடே ஜஸ்ட் ஒரு கோடு தான் போடுறோம், ஒரு கோடை போட்டுட்டு அப்படியே மவுஸ்லேருந்து கையை கிளிக் எடுத்துருங்க, அப்படியே மூவ் பண்ணுங்கள், அப்படியே கிளிக் பண்ணிட்டே கிளிக் பண்ணுறாங்க ஒரு கோடை போட்டணும், அப்புறம் மவுஸில் கை எடுத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி நம்மளுக்கு வரும். இப்போ எந்த நம்மளுக்கு வேணும், இப்போ இது எனக்கு ஓகேவா, இது ஓகேவா, இப்படி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெக்டாங்கிள் பண்ண முடியாது, 3-point ரெக்டாங்கிள் தான் பண்ண முடியும். இப்போ கிளிக் பண்ணிவிடுங்க, ஸ்டாப் ஆகிடும். ஓகேங்களா, இது கொஞ்சம் வசதியாக இருக்கும். மற்றபடி அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இதுக்கும் சேம் தான். ஓகேங்களா, அண்டு பண்ணிடுறேன். அடுத்தது எலிப்ஸ் டூல். ஓகேங்களா, எலிப்ஸ்லாம் தெரியும் உங்களுக்கு, ரவுண்டு. ஓகேங்களா, ஒரு ரவுண்ட் போடுறேன். ஓகேங்களா, இதுக்கும் ஆல்சோ கலர் வைக்கிறேன். இதுக்கு தேவையான ப்ராப்பர்ட்டிஸ் எங்களுக்கு அதே மாதிரி வித்து ஹைட்டு அண்ட் எக்ஸாக்ட் ஒய் ஆக்சிஸ் இங்கே தான் கொடுத்துருப்பாங்க. இதையும் நம்ம வந்து எனக்கு இந்த ஷேப்லாம் மாற்றணும் அப்படின்னாக்கா இங்கே கிளிக் பண்ணால் பை மாற்றிக்கலாம். ஓகேங்களா, உள்ள கலர்லாம் ஓப்பன் பண்ணிக்கலாம், எனக்கு முக்கால்வாசியாக வேணும் அந்த ஆங்கிள்லாம் எப்படி செட் பண்ணிக்கலாம், இல்லைனா பாயிண்ட் வச்சு நம்ம ட்ராக் பண்ணலாம், இல்லை ப்ராப்பர்ட்டி பாரில் அந்த அளவு இங்கே கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு நம்ம வந்து பெருசாகிக்கலாம் சின்னதாக்கிக்கலாம். ஓகேங்களா, எனக்கு அரை வட்டமாக வேணும், கால் வட்டமாக வேணாலும் முக்கால் வட்டமாக வேணும் எல்லாமே மாற்றிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அந்த பர்பஸ்க்காக யூஸ் ஆகும். ஓகேங்களா, இப்போ நான் டெல் பண்ணிடுறேன் இதை. அடுத்தது பார்த்தீங்கன்னா 3-point rectangle டூல். இதுவும் அந்த எப்படி 3-point rectangle டூல் பார்த்தோமோ அதே மாதிரி 3-point ellipse டூல். எலிப்ஸ்னா ஜஸ்ட் ரவுண்டு, அதே மாதிரி ஒரு கோடு போடுறோம் மூவ் பண்ணுறோம் அந்த ஆங்கிள்ஸ் வரும். ஓகேங்களா, இந்த இதெல்லாம் ஓகேவா உங்களுக்கு, எப்படி ஒன்று ஷேப் பண்ணால் நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ அந்த பர்பஸ்க்காக. ஓகேங்களா, அண்ட் தென் இது பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் நான் இப்போ ஏற்கனவே சொன்னேன், இப்போ சாதாரணமாக டூல்ஸ் பார்க்குறேன்னா இப்போ இந்த பிக் டூல் இந்த ஏ டூல்லாம் டெக்ஸ்ட் டூல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சைடில் ஒன்றுமே கிடையாது. இந்த மாதிரி சைடில் ஏதாவது இருந்தால் இன்னும் டூல்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்போ அங்கே போய் அங்கே போய் வச்சாலே போதும் அந்த டூல் ஸ்ப்ரெட் ஆகும், அந்த காரில் வச்சு கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா
பாலிகன் டூல். பாலிகன்னா தெரியும் உங்களுக்கு, அந்த ஸ்டார்ஸு அருங்கோணம் இதெல்லாம் போகிறது அந்த பாலிகன். இப்போ கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுங்கள். இப்போ ஸ்டார் மாதிரி வருது இல்லைங்களா, எனக்கு பாலிகனாக வேணும்னாக்கா இங்கே கிளிக் பண்ணால் பாலிகனாக மாறிடும். எத்தனை உங்களுக்கு அந்த சைடு வேணும், எத்தனை சைடு வேணும் கட்ஸு, அது வேணால் நம்ம குறைச்சிக்கலாம். இங்கே போய்ட்டு குறைச்சிக்கலாம், இங்கே பண்ணி முக்கோணம் வரைக்கும் வச்சுக்கலாம். லிமிட் வந்து 3 தான், இங்கே எதனால் இந்த 100 வரைக்கும் பண்ணிக்கலாம். இங்கே நிறையா பண்ணிக்கலாம். எனக்கு இதே ஸ்டாராக கனெக்ட் ஆகும்னா இங்கே கிளிக் பண்ணால் ஸ்டாராக கனெக்ட் ஆகிடும். இதில் என்ன ஒரு பெனிஃபிட்னா, அந்த பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த பாயிண்ட் வச்சு நம்ம வேணும் ட்ராக் பண்ணலாம். சரி, இப்போ எஃபெக்ட்லாம் கிரியேட் ஆகும், ஸ்டார்ஸ் போட்டுக்கலாம். இப்போ திடீர்னு பாயிண்ட்ஸ் இங்கிலீஸ் ஆகுனா இங்கே போய் கிளிக் பண்ணிக்கலாம். இது என்னன்னா அந்த கார்னரை ஷேப்பு, அந்த கார்னர் எத்தனை மடங்கு வேணும் அந்த கார்னர் மாற்றிக்கலாம். அண்ட் கலர் மாற்றுங்க, கலர் வைங்க. இப்போ நான் இதை இங்கேஸ் பண்ணுறேன் பாயிண்ட்ஸை. அது மட்டும் இல்லாமல் இப்போ எனக்கு இது சன்ஃப்ளவர் மாதிரி வேணும்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த கார்னர் பெண்டர் ஷார்ப்பாக தானே இருக்குது, எனக்கு சன்ஃப்ளவர் மாதிரி பெண்டிங்ஸ் வேணும், சம் டிசைன்ஸ்லாம் வேணும்னு வச்சுக்கோங்க. எப்பவுமே ஏற்கும் சொல்லியிருக்கேன் இந்த ஷேப் டூல், இந்த ஷேப் டூலில் கிளிக் பண்ணினாக்கா அந்த பாயிண்ட்ஸ்லாம் எனக்கு கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம இதையும் இங்கே பெண்ட் பண்ணிவிட்டேன். இப்போ இதில் வைஸ் எங்கேயாவது பாயிண்ட் கிளிக் பண்ணாக்கா அந்த கவ் வரும். இங்கே இப்போ பாருங்கள், அந்த கவை வச்சு பென் பண்ணலாம். இன்னொரு பாயிண்ட் கிளிக் பண்ணுங்கள், அந்த கியர் மாதிரி இருக்கும் வச்சு பென் பென் பண்ணுங்கள். சன்ஃப்ளவர் மாதிரி போட்டுக்கலாம், ஓகேங்களா. ஓகே, நிறையா ஃபோன் நம்பர் கிளிக் பண்ணணும், ரைட் கிளிக் பண்ணி பாயிண்ட்ஸ் வேணால் ஆன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே இந்த டூல்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணி பார்க்கணும், ஓகேங்களா. நான் சொல்கிறது கம்மியாக தான் இருக்கும் இந்த டூல்ஸ், ஆக்சுவலி இந்த டூல்ஸ் இதை நீங்கள் பண்ணால் பண்ண முடியாது. எல்லா டூல்ஸும் ஒரு எல்லா டூல்ஸும் சேர்த்து பண்ணணும், ஓகேங்களா. ஒவ்வொரு டூல்ஸும் ஒவ்வொரு ஆப்ஷனுக்காக யூஸ் ஆகும், ஓகேங்களா. இப்போ ஒரு சன்ஃப்ளவர் மாதிரி ஒரு வீடு அந்த கீழே ஃப்ளோர்லாம் போடுவீங்களா, டிசைன்லாம் இதில் பண்ணலாம், புரியுதுங்களா. டன். இப்போ இதே ரவுண்டு இன்னொன்று வேணும் அப்படின்னு என்ன பண்ணுவீங்க, கண்ட்ரோல் ப்ளஸ் டினா டூப்ளிகேட் அங்கே செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா இன்னொரு மாதிரி வந்துடும். அதுக்கு எனக்கு வேறு கலர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னாக்கா இன் கலர் அவுட் கலர் இதை கொடுத்துக்கலாம், ஓகேங்களா. ஸோ தென் இது கிராஃப் பேப்பர் டூல். கிராஃப் பேப்பர்னா டேபிள் போட்டுக்கலாம், ரோஸ் அண்ட் காலம்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு கிளிக் அண்ட் ட்ராக், ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 காலம் கொடுத்துருக்காங்க, 5 ரோஸ் கொடுத்துருக்காங்க, அந்த அதோட ப்ராப்பர்ட்டிஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. எனக்கு 10 காலம் 5 ரோஸ் வேணாம், எனக்கு வேறு மாதிரியே வேணும், இல்லை 5 ரோஸ் 2 காலம் வேணும், அது அலைன்மெண்ட்டில் மாற்றணும்னா இப்போ நீங்கள் பண்ண முடியாது. டெல் பண்ணிவிட்டு நீங்கள் போடுறதுக்கு முன்னாடியே இங்கே செட் பண்ணிட்டு தான் போடணும். இதில் போயிட்டு ஒரு எனக்கு வந்து ஒரு 8 காலம்ஸ் வேணும், 4 ரோஸ் வேணும் கொடுத்துட்டு என்டர் பண்ணிவிட்டு அப்புறம் மவுஸில் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுங்கள், ஓகேங்களா. இதுக்கு கலர் அப்ளை பண்ணாலும் இதுக்கும் கலர் அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா. இன் அவுட்டு இல்லை எனக்கு இந்த பாக்ஸ் போட்டாச்சு, இது அப்புறம் என்ன தான் யூஸ் பண்ணலாம், இந்த டேபிள் மட்டும் போகிறது யூஸ் பண்ணலாமா. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த பாக்ஸ் நான் பிரிக்கலாம், எனக்கு ஒவ்வொன்றும் கலர் டிஃப்ரெண்ட் கலராக கொடுக்கணுனாக்கா இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அன்குரூப் பண்ணணும், ஓகேங்களா. அன்குரூப் ஆல் பண்ணிங்கனாக்கா தனித்தனியாக பிரிஞ்சிடும். இப்போ தனித்தனி ஆப்ஜெக்டாக செலக்ட் ஆகும், நம்ம தனியாக மூவ் பண்ணலாம், மூவ் பண்ணலாம், எதுவும் நான் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இப்போ அண்டு பண்ணுறேன், நான் கலர் கொடுக்க போகிறேன்னு வச்சுக்கோங்க, டிஃப்ரெண்ட் கலர் கொடுக்க போகிறேன், சரி கலர் கொடுக்க வேண்டியதான், என்னென்ன கலர் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, கலர் எடுத்துக்கலாம், அப்புறம் எந்த மாதிரி டிசைன்ஸ் பண்ணிக்கலாம். உங்களோட க்ரியேட்டிவ் தான் இல்லை, வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த கோரல் ட்ரா, ஃபோட்டோஷாப், நீங்கள் மாயா வரைக்கும் ஃபுல்லாக நம்மளோட க்ரியேட்டிவ் தான் முக்கியம். இல்லை இருக்கிற டூல்ஸ் மட்டும் சொன்னால் நான் சொல்லிட்டே போயிடுவேன், நீங்கள் தான் நிறைய கிரியேட் பண்ணணும். ஓகே, புரியுதுங்களா. அண்ட் தென் டெக்ஸ்ட் டூல், டெக்ஸ்ட்னா டைப்பு, ஓகேங்களா. சாரி சாரி, இப்போ டைப் பண்ணணும்னு வச்சு, இங்கே ஏதாவது வேர்டிங்ஸ் போடணுனாக்கா டெக்ஸ்ட் எடுத்து போய் நம்ம டைப் பண்ணிக்கலாம். இல்லை கிளிக் பண்ணிட்டாக்கா அப்படியே கர்சர் இருக்கும், சைஸ் பெருசாக வேணும்னா இல்லை கிளிக் பண்ணிவிட்டு சைஸ் வேணும் பெருசாக வச்சுட்டு அப்புறம் டைப் பண்ண வேண்டியதான், ஓகேங்களா. இதுக்கும் இப்போ டெக்ஸ்ட் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு தேவையான ப்ராப்பர்ட்டிஸ் மேலே கொடுத்துருப்பாங்க, என்ன சைஸ் வேணும், எவ்வளோ என்ன ஸ்டைலிஷ் வேணும் சில மாற்றிக்கலாம், ஓகேங்களா. சரி வச்சுக்கலாம், ஓகே. என்ன கலர், ஓகேங்களா. இதையும் கன்வெர்ட் பண்ணலாம், கலர் மாற்றுங்க, இதையும் கன்வெர்ட் பண்ணலாம். அக்கலி இது பிரேக் பண்ணலாம், இந்த டெக்ஸ்ட் இருக்கு இல்லைங்களா, இது இதையும் பிரேக் பண்ணலாம், தனித்தனியே பிரேக் பண்ணிக்கலாம். அங்கே ஷேப் பண்ணினாக்கா மூவ் பண்ணி நம்ம இவங்க கொஞ்சம் கேப் வேணும், இந்த பாயிண்ட்டை வச்சு பிரேக் பண்ணலாம், இந்த பாயிண்ட் இருக்குல்ல பாயிண்ட்ல வச்சு நம்ம அதை எங்கே வேணால் பிரேக் பண்ணிக்கலாம்.
ஓகேங்களா, இது பண்ணிக்கலாம், இந்த பாயிண்ட்லேயே வச்சு எங்களை மூவ் பண்ணிக்கலாம். அதுதான் ஷேப்னாலே மோஸ்ட்லி பிரேக்னு அர்த்தம், அதுக்கு பிரேக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ டன். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ சிஸ்டம் வந்து ஹேங் பண்ணும்போது இப்போ ஹேங் ஆகுதுன்னு வச்சோங்கண்ணா, கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸிங் ஆகுதுன்னா கண்ட்ரோல் டபிள்யூ கொடுங்க. கண்ட்ரோல் டபிள்யூனா ரீஃப்ரெஷ் ஆகும், அந்த வந்து விண்டோ ரீஃப்ரெஷ் ஆகும். கால்ட பொறுத்தவரைக்கும் கண்ட்ரோல் டபிள்யூனா ரீஃப்ரெஷ் ஆகும், இப்போ சரியாயிடும். ஓகேங்களா, ஸோ தென் இப்போ உங்களுக்கு டெக்ஸ்ட் டூல் புரியுது இல்லையா? இப்போ அதுக்கு முன்னாடி இந்த டூல்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா பேசிக் ஷேப், இப்போ ரெடிமேட் ஷேப்ஸ் நம்ம வந்து வரைஞ்சிட்டு இருக்க அவசியம் கிடையாது. ரெடிமேட் சில ஷேப்ஸில் இங்கே ரெடிமேட் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் வந்து பேசிக் ஷேப்ஸ், அதுமாரி பேசிக் ஏரோஸ், அந்த சார்ட்டு, சார்ட் போடுறது யூஸ் ஆகும், ஸ்டார் அண்ட் பேனர்ஸ், கால் அவுட் சிம்பிள்ஸ். ஓகே, இப்போ ஒன்றா பார்ப்போம். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா பேசிக் ஷேப், இதை கிளிக் பண்ண உடனே அதுக்கேற்ற மாதிரி இங்கே டூல்ஸ் கொடுத்துருப்பாங்க, என்ன டூல் பாஸ் வேணும்ட்டு. ஓகேங்களா, இப்போ எனக்கு அந்த இந்த ஃபேஸ் வேணும்னு வச்சுக்கோங்க, அப்படியே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுங்கள். எதுக்கு கலர் அப்ளை பண்ணாலும் இங்கே கலர்ஸ் அப்ளை பண்ணலாம். இந்த ஸ்மைலிங் வேணால் ஸ்மைலிங் மாற்றிக்கலாம். இந்த அந்த ரெட் கலர் பாயிண்ட் வச்சு ஸ்மைலிங் மாற்றுங்க. ஓகேங்களா, டன். அது மாதிரி நிறைய ஷேப்ஸ் இங்கே பார்த்தா தெரியும். இந்த இந்த கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம ஆட் பண்ணிக்க வேண்டியதான். இந்த ஷேப் வேணும், இந்த ஷேப் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட்டு பேசிக் ஏரோஸ், இப்போ ஏரோலாம் போடுறீங்க அந்த வழி காமிக்கிறதுக்கு, அதில் ஏரோஸ்லாம் போடுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்ன ஏரோஸ் வேணும் உங்களுக்கு, இந்த சைடு போகிற மாதிரி இந்த காமிக்கிறதுல இந்த ஏரோஸ் யூஸ் ஆகும். இந்த ஜங்ஷன் வர்றது இப்படி காமிக்கிறது, ஓகேங்களா, பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நிறைய ஸ்டைல் ஸ்டைல் ஆஃப் ஏரோஸ் கொடுத்துருப்பாங்க, உங்களை பார்த்துட்டு நம்மளுக்கே தெரியும். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், உங்களுக்கு என்ன வேணும் அப்படியே சூஸ் பண்ணிவிட்டு அப்படி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ண வேண்டியதான். ஓகேங்களா, அடுத்தது பார்த்தீங்கன்னா டெல் பண்ணுறோம் தேவையில்ல. அண்ட் தென் இது வந்து ஃப்ளோ சார்ட்ஸ், நம்ம சார்ட்லாம் போட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. இந்த அக்லி சி சார்ட்லாம் போடுவாங்க, இது ஒவ்வொன்றுத்துக்கு ஒரு மீனிங் இருக்குது. இது ப்ராசஸிங், ஓகேங்களா, கர்ஷன், டாக்குமெண்ட் செட்டப்பு, இது ஒவ்வொன்றுக்கு மீனிங் இருக்குது. ஓகே, இது இப்போ இந்த மாதிரி போட்டால் இது மேக் டிஸ்கஸிங், இது ஒவ்வொன்றுக்கு ஒரு மீனிங் இருக்குது. இந்த சார்ட்லாம் போட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது இன்புட் அவுட்புட், ஓகேங்களா. இப்போ கீழே ஒரு ஏரோ போடணும்னு வச்சுக்கோங்க, ஏரோ எடுத்துகிட்டு இது பண்ணிக்கலாம். அந்த டயக்ராம்லாம் இன்சர்ட் பண்ணுவோம். ப்ளஸ் டூ இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் டென்த்தில் கூட லாஸ்ட்டில் மேத்ஸ் லெசனில் வரும் இது மாதிரிலாம். எனக்கு போதா செய்யும், ஓகேங்களா. அண்ட் தென் ஓகேங்களா, இது செமி ப்ராசஸிங், ஒவ்வொன்றுக்கு ஒரு மீனிங் இருக்குது, அதுமே இது யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சில டிசைன் கூட கொடுத்துருப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஷேப்ஸ், ஸ்டார் ஷேப்னா நிறைய ஸ்டார்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்டார் போட்டுக்கலாம், எந்த பாயிண்ட் வச்சு பெருசாக வச்சுக்கலாம், ட்ராக் பண்ணிக்கலாம், இப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம். இதில் பண்ணால் அந்த ஸ்டாரோட அந்த கட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த கார்னர்ஸ் எத்தனை கார்னர்ஸ் வேணும், இப்போ 24 ஆர்ட்ஸ் வச்சுக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னாக்கா அந்த வாவ் டிசைன்ஸ் மாதிரி, இந்த டிசைன்லாம் அந்த ஃப்ரீ ஆஃபர்லாம் போடுவாங்க இல்லையா, நியூ ஃப்ரீ ஆஃபர், ஸோ அந்த பர்பஸ்க்காக இதை யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, சிஸ்டம் கொஞ்சம் ஹேங் பண்ணால் கண்ட்ரோல் டபிள்யூ பண்ணிவிடுங்க. இதை கலர் கொடுக்குறீங்க, கலர் ஆகலை, மூவ் பண்ணுறீங்க, மூவ் ஆகலை அப்படின்னாக்கா கண்ட்ரோல் டபிள்யூனா அந்த விண்டோ வந்து ரிஃப்ரெஷ் ஆகும், அப்போ உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஓகேங்களா, ஸோ இப்போது அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை டெலிட் பண்ணிட்டேன். இதில் அந்த ஃப்ளாக் மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஃப்ளாக் மாதிரி. இப்போ நம்ம ஃப்ளாக் மாதிரி பண்ணால் அப்படி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, என்ன பண்ணுங்கள், கண்ட்ரோல் டினா டூப்ளிகேட்டு, இப்போ ஃப்ளாக் மாதிரி செட் பண்ணலாம். இந்த ஃப்ளாக் என்ன கலரோ கலர் கொடுத்துட்டு அந்த ஸ்டார் போட்டோம் இல்லைங்களா, இந்த ஸ்டார் எடுத்துகிட்டு அப்படியே அதுக்கு கொடுத்துட்டு மூவ் பண்ணி வாழை மாதிரி போட்டு ஃப்ளாக் சரி பண்ணலாம். ஓகேங்களா, உங்களோட க்ரியேட்டிவ் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்தது கால் அவுட் ஷேப்ஸ். இப்போ கால் அவுட் ஷேப்னாக்கா இப்போ யாராவது திங்க் பண்ணுறாங்க, பேசுகிறாங்க, அதெல்லாம் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு ஃபோட்டோ வச்சு பண்ணணும் அந்த மாதிரி, ஃபோட்டோ வேணும் அப்படின்னாக்கா கோலரா பொறுத்த வரைக்கும் ஃபைலில் போயிட்டு இம்போர்ட் அதில் கிளிக் பண்ணாக்கா அதில் என்ன ஃபோட்டோ எடுத்துக்க வேண்டியதான். நீங்கள் கிளிக் பண்ணுங்கள், ம்
டிராக் ஃபோட்டோ. சரி ஓகே, இவங்களை எடுத்துப்போம். இல்லை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிவிட்டு, இப்போ இவங்க திங்க் பண்ணுற மாதிரி பண்ணணும், இவங்க பேசுகிற மாதிரி பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இந்த புக்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, புக்ஸ் அண்ட் மேகசின்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ இவங்க திங்க் பண்ணுற மாதிரி போட்டுட்டு நீங்கள் தான் டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சித கலரிங் பண்ணிவிட்டு ஓகேங்களா? இப்போ டைப் பண்ணால் ஜஸ்ட் ஏதாவது வேர்ட் எடுத்துகிட்டு நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இவங்க பேசுகிற மாதிரி வேணும்னு வச்சுக்கோங்க, அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு அந்த மாதிரி இந்த கால் அவுட் ஷேப்ஸ் கொடுத்துருப்பாங்க. சாரி இது ஓகேங்களா, இதை போட வேண்டியதான். ஓகே தென் டெல் பண்ணிவிடுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஷேப் முடிஞ்சிடுச்சு. ஸோ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கிற டூல்ஸை அப்படியே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்க. இனி தான் முக்கியமானது எஃபெக்டிவ் டூல்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து இனி வரதுலேயுமே வந்து கிளிக் அண்ட் ட்ராக் மெத்தட் டூல்ஸ் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி அதில் சம எஃபெக்ட் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பாக்ஸ் போடணும்னு வச்சுக்கோங்க, ஒரு குட்டி பாக்ஸ் போடுறீங்க, அதுக்கு ஒரு கலர் கொடுக்குறீங்க. இப்போ இன்னொரு பாக்ஸ் ஒரு அவன் எதுவும் எனி டூ ஆப்ஜெக்ட் ரெண்டு லெட்டராக கூட இருக்கலாம் போட்டுட்டீங்க. இப்போ இதை ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணி ஸ்டைல் செலக்ட் பண்ண போகிறீங்க. அப்போ என்ன பண்ணணும், ஒரு ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்டிவ் பிளண்ட் டூல், இதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இங்கே ஒரு கிளிக் அண்ட் இங்கே ஒரு கிளிக், ரெண்டுமே ஜாயிண்ட் ஆகிடும். அப்படி கலர்ஸ்லாம் வரும். இப்போ ஏதோ கலர் வந்திருக்கு, இது பிடிக்கல அப்படின்னாக்கா ரெடிமேடாகவே இந்த ப்ராப்பர்ட்டி பாரில் நம்மளுக்கு சில ஸ்டைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்டைல்ஸ் வேணும், இப்போ உங்களுக்கு எது வேணுமா, இது கிளிக் பண்ணுங்கள். அந்த கலர் வந்து ஸ்டைலாக வரும் நம்மளுக்கு. எத்தனை ஸ்டெப்ஸு இல்லை ஸ்டெப்ஸ் எனக்கு இன்க்ரீஸ் பண்ணணும், இப்போ ஸ்டெப்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா இதில் போய் இன்க்ரீஸ் பண்ணுங்கள், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எனக்கு குறைக்கணும், கம்மி ஆகணும் அப்படின்னாக்கா இங்கே போய் கம்மி குறைச்சிக்கலாம். இதுக்கு கலர்ஸ் பிடிக்கல, கலர்ஸ் மாற்றணும்னா இங்கே போய் கலர்ஸ் மாற்றிக்கலாம். அவுட்லைன் வேணும்னா தனியாக கொடுத்துக்கலாம், உங்களுக்கு அவுட்லைன் எல்லோ கலர் கொடுத்தாலும் அந்த கலர் தெரியுது, அந்த க்ரீன் கலர் கொடுத்ததில் வேணா நீ கலர்ஸ் கலர்ஸ் மாற்றிக்கலாம், அதே ப்ராப்ளம் இல்லை. இப்போ கூட மாற்றிக்கலாம். ஆனால் இதை கொஞ்சம் முறுக்கணும்னு வச்சுக்கோங்க, இதை கொஞ்சம் டேர்ன் ஆகணும் அப்படி அப்படின்னாக்கா இங்கே போய் முறுக்கிக்கலாம். ஓகேங்களா? டிபெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதையே கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணணும், இது கொஞ்சம் பென்சிலாக ஸ்டைலாக மாற்றணும் அப்படின்னாக்கா அதுக்கு தேவையான ப்ராப்பர்ட்டி கொடுத்துருப்பேன், ஸ்டேட்டை வச்சுக்கலாம். கலரிங் இதெல்லாம் கலரிங் பர்பஸ், இதை ஸ்ப்ளிட் பண்ணுற டிசைன். இது ஸ்ப்ளிட்னு கொடுத்தீங்கனாக்கா தனியாக எடுத்துக்கலாம், இதை ஒரு ஆப்ஜெக்ட் நாங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஜெக்ட் மூவ் பண்ணிக்கலாம். ஸ்ப்ளிட்னா தனியாக பிரிஞ்சிடும், ரெண்டு ஷர்ட் மாதிரி ஆகிடும். அது இங்கே ஒன்று இங்கே ஸ்டார்ட்டாக இங்கே முடிஞ்சிட்டு திரும்பி ஸ்டார்ட் ஆக முடிஞ்ச மாதிரி இருக்கும். அப்போது அப்படி நிறைய கண்டினியூ பண்ணிட்டே போகலாம். அதை அப்போ இங்கே இருக்கும் வச்சுக்கோங்களேன், இங்கே ஒன்றுனா இன்னொன்று கூட ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் ரவுண்ட் மாதிரி போட்டு எனக்கு இங்கே இதில் ஆட் பண்ணணும் வச்சுக்கோங்க, இதில் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுங்கள், இப்போ லிங்க் பண்ணலாம். அப்போ வந்து மொத்தம் இல்லை மூணு ஷார்ட் இருக்க மாதிரி இருக்கும். இந்த ஸ்டார்டிங்லாம் பிரிக்கணும்னு வச்சுக்கோங்க, அதுக்கு நியூ ஷார்ட் தானே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இங்கே இருக்கும் உங்களுக்கு, அது தனியாக பிரிச்சிடலாம். ஓகே அண்டு பண்ணி பிரிச்சுருங்க, அண்டு பண்ணிடுறேன். ஓகே இது நம்ம எப்படி பென் பண்ணிக்கலாம், ஒவ்வொரு ஆப்ஜெக்டையும் சரி அந்த பாயிண்ட் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, மூவ் பண்ணலாம், அரேஞ்ச் பண்ணலாம். ஓகேவா? இது அந்த பாயிண்ட்ஸ். ஓகே இதுதான் வந்து அந்த 12 ஓவர்கேஜ். ஓகே இது ரெடி பண்ணிடுங்க. இப்போ அடுத்த டூல் பார்க்கலாம். இப்போ ஒரு பாக்ஸ் போடுறீங்க வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. பாக்ஸ் தான் போன அவசியம் இல்லை, எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இது இன்ட்ராக்டிவ் கவுண்டர் டூல், இது எப்படின்னா அப்படி மேலே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இங்கே மூணு ரெடிமேட் மூணு மூவி கொடுத்துருப்பாங்க, அதாவது அவ இன் சென்டர்னால் அதுக்கு உள்ளே போயிடும், எல்லாம் உள்ளே வர மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இன்சைட், இது அப்படி தான் சேம், இது அவுட்டர் அப்படியே வெளில போகும். அந்த பாக்ஸை மையமாக வச்சு அது விட வெளில போயிடும். கலரிங் மாற்றினாலும் இங்கே போய் கலர் இதுவும் கலர்ஸ் கொடுத்துருப்பாங்க, கலரிங் மாற்றிக்கலாம். அந்த அவுட்லைன் இன் கலர்ஸ். ஓகேங்களா? இப்போது ஒரு ஃப்ரேம் மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இருக்குல்லைங்களா ஒரு ஃப்ரேம் மாதிரி, இங்கே ஒரு ஃபோட்டோ வைக்கணும்னாலும் உங்கள் சூஸ் தான், ஃபைலில் போட்டு இம்போர்ட் பண்ணி உங்கள் ஃபோட்டோ அப்படி பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு நேம் போனால் நீங்கள் நேம் பாட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த எப்படி நான் நேம் கூட பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை தான் பண்ண அவசியம் இல்லை. இப்போ இப்போ ஒரு நேம் போடுறோம்.
சிப்னு போட்டிருக்கேன். போல்டாக போல்டு வச்சுக்கோங்க. இது இந்த எஃபெக்டை நேம் பண்ணால் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் இதுக்காக. இப்போ பாருங்கள், ட்ராக் பண்ணுங்க, இந்த மாதிரி எஃபெக்டிவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்புறம் இதே பிரிக்கலாம், இந்த கலரையே பிரிக்கலாம். இந்த கலர் எஃபெக்டிவாக நம்ம வந்து பிரித்து எடுத்துடலாம். வா, கலர் மாதம் சரியாயிடும். இப்போ ஸ்டெப் ஓவராக இருக்குது, ஸ்டெப் இன்னும் குறைச்சிக்கலாம். இங்கே போய்ட்டு நம்ம ஓகே, அஞ்சு நல்லாயிருக்கு. இப்போ இது பிரிக்கணும், தனியாக பிரிச்சுக்கலாம். இதையே கூட இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் கே, அதாவது பிரேக்கை வாப்பாடி, இதை பிரேக் பண்ணணும். கண்ட்ரோல் ப்ளஸ் கே கொடுங்க, சரியாகும். அப்புறம் அந்த இல்லைனா கண்ட்ரோல் கியூ, கண்ட்ரோல் டூ கவுஸ் கொடுத்துட்டு அப்புறம் பிரேக் பண்ணுங்கள். பிரேக் அவ பார்ட். ஓகே, ஆல்ரெடி பிரிஞ்சிடுச்சு. ஓகேங்களா? சாரி, அன்குரூப் ஆல். ஓகேங்களா? புரியுங்க. ஓ, பிரேக் பண்ணிக்குமா? ஸ்டாப் பண்ணுறது.